सहायन उत्तम उन् पर्वमे नीवे ना उन्े मगे नवर मत उन्न आशिके तुण से अमति कटेम नो எப்படியோ ஒரு நாடோடி நடனமாது அரண்மனையில் புகுந்துள்ளார் மன்னரின் அன்பிற்கும் பாத்திரமானார் அப்பொழுது ஒரு நாள் नूर पावे
மனம் கண்ட மயக்கம், உணர்வு கண்ட போதை, வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. அடியாம் என் ரசிப்பின் அடையாளமாக வேண்டாம் மர்த்தி, பொண்ணும் பொருளும் வேண்டி நான் வந்தவளில்லை. அவ்விடத்து ஆதரவு இருக்குமானால் அடிமை, அதுவே பெரிய புத்தி. மன்னர் பெருமானே, என் தங்கை ஊர்வசியின் கலை என்றென்றைக்கும் சனதரவில் பரிமளிக்க வேண்டும். அவ்வளவுதான் பைசாச்சி. ஊர்வசி சரி என்று சொல்லட்டும். இந்த அரண்மனையின் நாயக்கியா, அந்தப்புரத்தின் தலைவியாக, என் வாழ்வின் துணைவியாக அவளுக்கு இங்கே இடம் தருகிறேன். அரசரின் மீது இத்தனை அன்பு காட்டுவது என் முன்னோர்கள் செய்த புண்ணியம். இன்று முதல் இந்த அரண்மனைக்கு நாயக்கின். அரசே, தங்கையும் அவளது கலையும் தகுதியான இடத்தில் கலந்துவிட்டது. என் கனவு பலித்தது, எண்ணம் நிறைவேறியது. இனி நான் ஊர் திரும்புவதற்கு அனுமதி தர வேண்டும். ஊர் திரும்புவதா? ஆம். தங்கையை தனிமையில் விட்டா? மன்னிக்க வேண்டும், சன்மானம் உள்ளவன் தங்கை தெய்வில் வாழ விரும்ப மாட்டார். இந்த அரண்மனையில் உனக்கு தகுதியான உத்தியோகம் கிடைத்தால் தங்குவதற்கு தயங்கவே மாட்டேன். இன்று முதல் எனது மெய்க்காப்பாளன் நீ. மாபெரும் மதிப்பு தந்து விட்டீர்கள் மகாராஜா. ஊர்வசிக்கும் திருப்தி தானே? இனி எங்களுக்கு என்ன குறை பிரபு? காவலன் கச்சிதமாக கவிழ்ந்து விட்டார். பைசாச்சி, எப்படி என் சாமர்த்தியம்? உன்ட்டும் என்ன, என் சமயோஜித புத்தியும் கூடத்தான். எவரும் அறியாத உனக்கு ஏழெடுக்கு மாளிகையில் வசித்து ஏணி போட்டு தந்தது யார்? இந்த பைசாச்சி. இந்த நாட்டு மன்னவரின் மனைவி மடிந்ததும் முதலில் அந்த ஸ்தானத்தை கைப்பற்றி பின் மகுடத்தை கைப்பற்று என்று உனக்கு ஆலோசனை கூறியது யார்? இந்த பைசாச்சி. ஒரு நாடோடி நடனமாதுக்கு அரியாசனம் நோக்க பாதை அமைத்து தந்தது யார்? இந்த பைசாச்சி.
இந்த பலனை எல்லாம் உன்னுடன் இருந்து அனுபவிக்க போவது யார்? இந்த பைசாச்சி. அன்பரே, நம் திட்டங்கள் யாவும் நிறைவேறிய பின் நிறைவேறி
பாத்தியா மர்மயோகி மகாராணிக்கு வலது கையில வச்சிருக்கீங்க அப்படியா அப்ப அவரே அவர்தானே அவர்தான் வீராங்க மர்மயோகினுடைய புள்ளை ராஜ்யத்தினுடைய சேனாபதி அந்த அம்மா வீராங்கனுடைய தங்கச்சி கலாவதி அண்ணன் தங்கச்சியும் ஒரே உஷர் போட்டிகளிலே கலந்து கொள்ளும் வீரர்கள் முன்வரலாம் அப்பா உங்கள் ஆசியுடன் என்னை அனுப்புங்கள் வீராங்கா வெற்றி உண்பால் நிலைக்கட்டும் அண்ணா என்னுடைய ஆசீர்வாதம் வேண்டாமா குறும்புக்காரி நான் உன்னை விட மூத்தவன் என்பதை மறந்து விட்டாயா எல்லாம் வல்ல இறைவா எனது அண்ணா அவர்கள் இந்த வருஷமும் வெற்றி காண வேண்டும் கண்டு எனக்கு வைர வளையல்கள் பரிசாக தர வேண்டும் வீரருக்கு இப்போது மகாராணி பரிசு வழங்குவார்கள் வீரனே வா
வீரனே நாட்டை ஆளும் ராணி மரியாதை செய் ஆடு மதர குடுங்கோல் சேர்த்துவோம் இந்த கருவளை வணங்க மாட்டான் என் கரங்கள் இவள் தரம் பரிஜயம் தராது महाराणी
நினைச்சா உன் குடல கூட குத்தி வெளியேறுவாங்க தெரியுமா? ஜாக்கிரத. நான் கரிகாலன் நான் காப்பாற்ற வந்திருக்கிறேன். கவனம். மனுஷனுக்கு தான் புத்தி இல்லைன்னா மூலியமா இப்படி வறண்டு போகணும். ஏன்னா நினைக்கிறீங்க? ஓடி விடாத. நன்றி ஐயா, நீ நீடூடி வாழ வேண்டும். நீங்களா எஜமா? பதராதீர்கள். பதல்லி கரிகாலரே பாரும், அரசரின் மைத்துனரை பாருங்கள், பூர்வசியின் அழிவு திட்டங்களுக்கு முதல் பலியான அண்ணனை பாருங்கள். அம்மா வசந்தா, உன் தந்தையை உப்பிட்டு வளர்த்த எஜமானனை பாரம்மா. எஜமா பாருங்கள், என்ன கொடுமை செய்து விட்டார்கள். மன்னர் என்ன உலகத்தையும் மறந்து விட்டாரா? அந்த மதோன்மத்தர்கள் மனம் போனபடி எல்லாம் நடக்க. உலகத்தை மறக்கவில்லை, உலகத்தை விட்டே போய்விட்டார் மன்னர். என்ன மன்னர் மடிந்து விட்டாரா? கேட்கல் அநியாயத்தை. நீங்கள் நாடு கடத்தப்பட்ட சில நாட்களில் மன்னர் அந்த நாடோடு ஊர்வசியை கல்யாணம் செய்து கொண்டார். அந்த சண்டாளி தன்னுடைய சாகச கயிறுகளை சரியாக பின்னிவிட்டார். அப்பன் நீரில் அவன் குழந்தைகள் எரியும் நெருப்பிலே. ஊர்வதி, இனி எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. நமக்கே நாடு, நமதே ஆட்சி, நமக்கே இந்த அரண்மனையின் போக போகங்கள். எல்லாமே வெற்றி ஊர்வதி, எல்லாமே ஏகபோக வெற்றி. மன்னர் மடிந்த விதம், மைந்தர்கள் மறைந்த மாயம், உனக்கும் எனக்கும் தவிர வேறு எவரும் அறியார் அகத்தியம். என்ன ஊர்வசி சிந்தனை? வெற்றி பரிபூர்ணம் அடைய வேண்டாமா? அதைத்தான் சிந்தித்தேன்.
எனக்கே ஏக போக அரசு இனி நானே எல்லாம் எல்லாமே நான் மன்னன் மடிந்தான் பால் மடம் மாறா குழந்தைகள் தீயிலிடப்பட்டார்கள் இதை பார்த்து நீங்கள் மரக்கட்டைகளாக இருந்து விட்டீர்களா உங்கள் நெஞ்சு துடிக்கவில்லையா ரத்தம் கொதிக்கவில்லையா உங்கள் உள்ளங்களிலே ஆத்திரம் பொங்கவில்லையா ஆத்திரம் கொண்டோம் ஆவேசம் பிறந்தது புயலினத்தினோம் அந்த அரக்கியை நொறுக்கி அரண்மனைக்கும் தீ வைக்க நினைத்தோம் அரண்மனையை சூழ்ந்தோம் ஆரவாரம் செய்தோம் அப்போது திடீரென்று அங்கே ஒரு ஜோதி தோன்றினார் அரசரை கொன்றது ஊர்வசிதான் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது உங்களிடம் ஆத்திரத்திலே அவசரத்திலே பாவம் ஒரு பக்கம் இருக்க வழி வேறு பக்கம் ஆகிவிடக் கூடாது உண்மை ஒரு நாள் வெளியாகும் அன்று உண்மத்தர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று யோகியார் கூறி அமைதி ஏற்படுத்தினார் அவ்விதம் அந்த யோகி தோன்றியிருக்காவிட்டால் அரசு அரண்மனை அவள் அத்தூழியம் யாவும் அன்றே அழிந்திருக்கும் யார் அந்த யோகி அதுதான் யாருக்கும் தெரியாத மர்மம் ஆனால் ஒன்று மட்டும் எல்லோருக்கும் தெரியும் அந்த சண்டாளின் சதி செயல்களுக்கு அரக்கத்தனத்திற்கு அந்த மர்மயோகிதான் பக்கத்துணை என்பது அயோக்கியர்கள் கையிலே ஆட்சி அதற்கு பக்கத்துணையாக எவனோ ஒரு ஆண்டி பெயர் இதை இனி எவராலும் சகிக்க முடியாது நாட்டை சூறையாடும் அந்த பகல் கொள்ளைக்காரரை ஒழித்து கட்டும் வரையில் என் வாழ்க்கை ஓய்வில்லை புருஷோத்தமரே அந்த அரண்மனைக்கு இன்று முதல் எங்கள் உடல் பொருள் ஆகி அனைத்து அர்ப்பணம் தோழர்களே இந்த சட்டிகளை உருவுங்கள் கடுமையான இந்த சமரசத்தை செய்யுங்கள் அக்கிரமக்காரரை நேர்மையான ஆட்சி நீதியை இல்லையே அந்த முயற்சியிலே மர்மயோகியை பேரன்புமிக்க பிரஜைகளே கண்ணிறைந்த என் கணவரும் உங்கள் அன்புக்குரியாரும் இறைவன் பதம் சேர்ந்த 20வது ஆண்டில் காவலன் காணாமற் போன அந்த தினமே இந்த அபாகியவதியும் உயிர் பிறக்க எண்ணினேன் ஆனால் இதோ இங்கே இருக்கும் மர்மயோகி அவர்கள் நான் அறியக்கூடாது மக்கள் பொருட்டு நான் வாழ வேண்டும் அரசருக்கு பின் ஆட்சியை நானே நடத்த வேண்டும் என்று மறுக்க முடியாத விதத்தில் எனக்கு எடுத்துரைத்தார் அவர் ஆலோசனைப்படி உங்கள் ஆட்சியும் ஆதரவும் எப்போதும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஆட்சியை ஏற்று நடித்தினேன் ஆயினும் இந்த 20 ஆண்டுகளில் கணவரை நினைத்து நான் கண்ணீர் சிந்தாத நேரம் கிடையாது மன்னன் மாண்டும் நான் உயிர் வாழ்வதே மனம் நோகாத வேலை கிடையாது ஆண்டு முழுவதும் நான் அனுபவிக்கும் வேதனைக்கு எந்த நினைவினாலும் உங்கள் அன்பு தரிசனமே சற்று சாந்தி தருகிறது உங்கள் அனுதாபத்திற்கும் அபிமானத்திற்கும் நன்றி கூறி இந்த மலர்களை மன்னரின் திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறேன் எச்சரிக்கை ரோகிகளே உங்கள் நயவஞ்சக நாடகத்திற்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டது தெரிந்து கொள்ளுங்கள் கரிகால் என்ன வரிப்பணத்தை காசு கிடையாதுங்க தெரியல சாப்பிட உணவோ கட்டிக்க துணியோ கிடையாதுங்க கிழட்டு பயல் பஞ்சபுராணம் பாடுகிறார் இழுத்து பூட்டுங்கள் இவன் வீட்டை உள்ளே உள்ள சாமான்களை எல்லாம் அரண்மனைக்கு எடுத்து செல்லுங்கள் கிழவனை கொண்டு போய் சிறையில் அடை எங்கே போறது தானியங்கள் பக்கத்து ஊர்ல ஏழைங்க பஞ்சத்தால வாடுறாங்க பரிதாபம் வந்து விட்டது பள்ளல் பரம்பரையில வந்தவன் போல் பேசுகிறான் பரட்டு பயன் ஏய் வண்டிகளை திருப்புங்கள் மாடுகளை அமைத்து விடுங்கள் இந்த மகாபாவனை கெட்டுங்கள் வண்டிகளிலே ஐயோ கடவுளே என்னை காப்பாத்த யாரும் இல்லையா கடவுள் என்ன இங்க உள்ள காக்கைகள் கூட உன் குரல் கேட்டு திரும்பாது
வழி பறிக்காரன். எங்கெங்கோ தோன்றுகிறான், எப்படியோ மறைகிறான், பலர் அறிய நம்மை மானபங்கம் செய்கிறான். அவனை பிடித்து அவன் கூட்டத்தை வேரோடு வெட்டி எறிய முடியாத ஒரு தளபதி. தளபதியின் கீழ் உண்டு கொழுத்த ஒரு சைன்யம். மகாராணி, கரிகாலன் நேருக்கு நேர் போருக்கு நிற்பவனானால் இதற்குள் அவன் தலை உங்கள் காலடியில் உருண்டிருக்கும். காட்டிலும் குகையின் இருட்டிலும் விலங்கின வாழ்கிறான். நான் சமாதானம் கேட்கவில்லை, சொல்லவும் வேண்டாம். திமிரு பிடித்தலையும் அந்த திருட்டு பயில் இங்கே வர வேண்டும், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? கரிகாலன். ஆம், கரிகாலன் தான். மாற்றம் தங்கிய மகாராணி அவர்களே, நான் காவலன் அல்ல, எனக்கு சத்தியம் கூற எவரும் கிடையாது. எனவே அரசியின் அவைக்கு என் வருகை அறிவிக்க என் நம்பு வந்தது முதலே. தளபதி யாரே, காட்டிலே ஒளிகிறேன், இருட்டிலே மறைகிறேன் என்று புலம்பினீரே சுத்த முன்பு நேரடியாகவே வந்துவிட்டேன் தங்களுக்கு சிரமம் குறைக்க. தளபதி யாரே, எதற்கு வீண் முயற்சி? நில்லும் அப்படி. அசையாதீர்கள், அசைந்தால் சேரம் உங்களுக்கல்ல. பாருங்கள், அரசின் அரியாசனத்தை முத்தமிட்ட அம்பு உங்களில் எவர் அசைந்தாலும் சரி ராணியின் மார்பை பிளந்து சத்தத்தை ருசி பார்த்துவிடும். கவனம், கத்து கரத்தியே, காவலனை பிரிந்ததால் உள்ளமும் உருவமும் உருகி போயிருக்கும் உத்தம குணவதியை பொறுக்க முடியா துயரங்களையும் சுமக்க முடியா வழிகளையும் மக்களுக்கு வாரி இறைக்கும் வனிதாமணியை உங்களிடம் சில உரைகள் பேச வந்திருக்கிறான் கரிகாலன். மடையனே, உன் முடிவை காண வந்திருக்கிறாய் என்று சொல். வலிமை மிகுந்த எமது செங்கோலுக்கு முன் வீரர்கள் நிறைந்த இந்த அவையின் நடுவே அற்ப புல் போல் நிற்பதை மறந்துவிட்டாய். என் மீது எத்தனை அம்புகள் வேண்டுமானாலும் பாயட்டும், நீ வாய் திறக்கும் முன் உன்னை பிணமாக்கி விடுவார்கள் என் வீரர்கள். பிணமாக்கி விடுவார்களா மகாராணி? அவர்கள் பிடியிலிருந்து இதுவரை நழுவி மக்களை நீங்கள் மனிதராக மதிக்க வேண்டும். கரிகாலா, நிர்வாகிகள் பலரை நியமித்து ஆட்சி நடத்துகிறார்கள். அவர்கள் செய்யும் அநீதிக்கு அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும்? என் நாட்டின் அலங்கோலங்களை சகிக்காது மக்கள் சஞ்சல குரல் எழுப்பும் போது அநீதி ஆட்சியினரை விரட்டி நேர்மையாளர் கையில் அரசாங்கத்தை ஒப்புவித்து நீங்கள் தருவதாக தர்மராஜ்ய செலவா நாட்டிலே சாபிக்க வேண்டும். ஆட்சிக்கு ஆலோசனை கூறுகிறாயே, உன் வாழ்க்கையை திருத்திக்கொள் முதலில், சட்டத்தை நாட்டின் நீதியை மதித்து நடக்க கற்றுக்கொள் முதலில். நாட்டின் நீதி, அதை நிலைநிறுத்த ஏடுகளிலே பல பல சட்டங்கள். தளபதியாரே, உங்கள் நீதியின் சட்டமும் பாசுபடிந்த வழித்து நிலம். அஞ்சைகள் கதற, அவர்களை வதைக்கும் வஞ்சக கூட்டம் வாழ இடந்தரும் வாக்கு ஜாரங்கள் உங்கள் சட்டம். ஏழை அலரிடும் போது அவனை எட்டி உதைக்கவும் தடியால் அடிக்கவும் மண்டைகளை பிளக்கவும் உதவிடும் ஆயுதம் உங்கள் சட்டம். வறுமையினால் மக்கள் குறிக்க பட்டினி பசியுமாக அவர் செத்து மடிய அதற்கு காரணமாயிருக்கும் கனகரவான்களை கண்ணிவான்கள் போல நாட்டிலே நிலமாட விட்டுக் கொண்டிருக்கும் வீண் ஏழு உங்கள் சட்டம். மகாராணி யோகியாரே, இங்கு வீட்டிற்கும் ஆட்சி பிரதிநிதிகளை ஒன்று கேட்கிறேன். உங்களை உழைப்பவன் ஒருவன் இருக்க, உண்பவன் மற்றொருவன். இதை தடுத்ததா உங்கள் சட்டம்? நெல்லை அறுப்பவன் கல்லை தின்றான், இதை தடுத்ததா உங்கள் சட்டம்? கஞ்சி கஞ்சி என்று நாடெல்லாம் கதறுகிறது, களஞ்சத்தை தானித்து குவித்து அதை கள்ள விலைக்கு விற்கிறது ஒரு கல்லஞ்சி கூட்டம், இதைத்தான் தடுத்ததா உங்கள் சட்டம்? கிடையாது. பின் நேர்மைக்காக போராடும் நாங்கள் அதையே மதிக்க வேண்டும். நேர்மையை பற்றி பேசிவிட்டான், வெகு நேரத்தியாக அடிப்பது கொள்ளை, செய்வது வழிப்பறி. செல்வந்தர்களும் நாட்டின் பெரிய மனிதர்களும் தான் கொள்ளையடிக்கிறார்கள், ஏய்த்து பிழைக்கிறார்கள் ரகசியமாக. நாங்களும் கொள்ளையடிக்கிறோம் பகிரங்கமாக. அவர்கள் மாடமா, நாங்கள் மக்களின் பசி கொடுமை ஓட்டுகிறோம். அவர்களுக்கு ஊரிலே பெயர் பிரமுகர்கள். சட்டமும் அரசாங்கமும் எங்களுக்கு வழங்கும் பட்டம் திருடர்கள், கொள்ளைக்காரர்கள். யோகியாரே, பேசுரிமை தந்தோம், அதிகமாக பேசிவிட்டார். இல்லை மகாராணி, பாதிப்பகுதி தான் இருக்கிறது, மற்றதையும் கேளுங்கள். இந்நாட்டின் மன்னர் மடியவில்லை, கொல்லப்பட்டார் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது மக்களே. கடந்து போன விஷயம், காரணமின்றி இங்கே அதை கிளப்ப வேண்டாம். காரணமின்றி நான் பேசவில்லை. மன்னர் மடிந்தார்,
அவர் பிணத்தின் மேல் சுகபோகங்களை அமைத்துக் கொண்ட கொலைபாதகர்கள் இன்னும் வாழ்கிறார்கள். இவை ஆதாரமற்ற கற்பனைகள் அப்பா. ஆதாரம் என்று கரிகாலன் எதுவும் பேசுவதில்லை. யோகியாரே, மன்னரை கொண்ட மதோன்மத்தர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள். இது நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு. தெரிந்தால் ஏன் தேடி பிடிக்கவில்லை? நீதியின் முன் ஏன் அவர்களை நிறுத்தவில்லை? நீதியே அந்த கொலைபாதகர் கையில் அகப்பட்டு நிலைகுலைந்து நின்றது இதுவரை. இனி நாங்களே நீதி, நாங்களே சட்டம், நாங்கள் வழங்குவதே தண்டனை. தளபதியாரே, கொலையாளியை காட்டவே கரிகாலன் இங்கு தோன்றியிருக்கிறான். இந்த அவையிலே, என் அம்பின் முனையிலே அந்த கொலையாளிகள் இருக்கிறார். தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். மணிமுடி விழுந்தது. மகாராணியாரை வீழ்த்துவது சுலபம் என்பது கரிமுடியாது. ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன். அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான். விழுந்ததோ என் ரகசியங்களும் மறைந்ததென்று எண்ணி எங்கிருந்தோ புது கிளர்ச்சி என் மர்மங்களை இந்த புது கூட்டம் வெற்றி என்று நினைத்த நேரத்தில் என் அமைதிக்கு பங்கம். அமைதி தெரியவில்லையா? பார், நன்றாக பார். அழகு காட்டி நீ அழித்து விட்ட அரசனை பார். உன் மோக வலையில் சிக்கி பச்சிளங்குழந்தைகளுக்கு பரிதாப மரணம் தந்த தந்தையை பார். உன் அழவஞ்சக நடிப்பை நம்பி நாட்டை மறந்து மக்களை துடித்து கதற விட்ட சண்டாளனை பார். ஏன் வந்தேனா? உன் அமைதியை குலைக்க, உன் எண்ணங்களை சதா புண்படுத்த, உன் மனோசாட்சிக்கு ஓயாத ஒழியாத அவதி தர. எங்கிருந்தே? போக மாட்டேன். உன் பாபங்களின் பலனை நீ அனுபவிக்கும் வரை, அனுபவத்திற்கு பின் உன் குற்றங்களை நீ உணரும் வரை, உணர்ந்த பின் பலர் முன் அதை நீ உரைத்திடும் வரை
உணர்ந்த பின் உன் கொடுங்கோன்மைக்கு நீ பிராயச்சித்தம் செய்யும் வரை வருவேன், போவேன், இருப்பேன், மறைவேன், பதைப்பேன், பாட்டுவேன். ஒன்று கூறுகிறேன் கேள், நீ வீராங்கனை ஏவி பயனில்லை, கரிகாலனை பிடித்து பயனில்லை, அடக்கு முறை காட்டி பயனில்லை, உன் பாபங்களை நீ உணர வேண்டும். முகம் வெளுத்திருக்கிறது. உடனடி தேவி கடன் இருக்கும், எது எப்படியானாலும் அந்த கட்டளைப்படியே நீ நடக்கணும் சொல்லி இவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போனார். அந்த மகான் எங்க போனார்? அவரு எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு யாருக்கும் தெரியாது. அரண்மனை சைன்யம் புறப்பட்டிருக்கிறது, உன்னை எதிர்பாராமல் தாக்குவதற்கு. கவனம், தேவியின் கட்டளை. சைன்யம் வருகிறது, தயாராகுங்கள். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த கண்ண பசங்க ஒருத்தம் கூட நம்ம கண்ணு சாகப்படலையே. Thank you.
எல்லோரும் ஆப்பட்டார்களா? இல்லைங்க, சில பேர் தப்பி ஓடி போயிட்டாங்க. என்ன நாயகர், இவர்களை சும்மா விட கூடாது. இவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். இவர்களுக்கு மட்டும் பாடம் கற்பித்தால் போதாது, இவர்கள் எஜமானிக்கும் பாடம் கற்பிக்க வேண்டும். இந்த கழுதைங்க முகத்துல கரிய பூசி இவங்க எஜமானி கிட்ட நானே இழுத்துட்டு போறேங்க. அப்படியே கழுதையிலே ரெண்டு விதம், நல்லதுண்டு கெட்டதுண்டு. ஒன்று கத்தையிலே நல்லதென்பார், மற்றொன்றை புத்தியில் எட்டதென்பார். புத்தியாயிருக்கையிலே லக்கணத்து குதிரையை காட்டிலும் எட்டு மடங்கு. அழுத குட்டியாயிருக்கையிலே லட்சணத்து குதிரையை காட்டிலும் எட்டு மடங்கு. எட்டு மாசமான பின்னே முழங்கால் மூட்டு விழுந்து மோசமாக விளங்கு. எட்டு மாசமான பின்னே முழங்கால் மூட்டு விழுந்து மோசமாக விளங்கு. நம்ம காலிருக்க தலையால் நடக்கிற கழுதே காவாலி பயங்கழுதே, சுத்த காவாலி பயங்கழுதே. சொந்த வேலை இருக்க ஊரு வேலைகளை பார்க்குமா வீணா சிறுத கழுதே, சுத்த வீணா சிறுத கழுதே. அதுக்கு நம்ம கழுதே கும்பலை பேச கேட்கிற பொசகட்ட கழுதுகளை போடுறான் பாரு. ரெண்டு போடு தா துர்ரு. சாம்பல பூசிக்கிட்டு சம்சார வாழ்வை சதம் இல்லை என்று சொல்வதென்ன கழுதே? அது சத்திரத்தை காப்பாற்று தடு கழுதே. சோம்பேறித்தனமா சுத்திக்கிட்டு கண்ட பக்கம் சோறு தின்னும் கழுதே என்ன கழுதே? அது சொல்லு புத்தி கேட்காத கழுதே. அதுக்கு நம்ம கழுதே. நாதாரி பயங்களுத நடக்க கூட கணக்கா பாக்குற, நல்லிய ஒடிச்சிடுவேன். வீதியிலே கொள்ளை அடிச்சுக்கிட்டும் கௌரவமா இருப்பது இந்த கழுத. அது காலம் உணராத சுத்த போலி கழுத. கண்ணிருந்தும் குருடாய் வாயிருந்தும் உமையாய் காதிருந்தும் கேளாத தென்ன கழுத. அது கல்வியற்ற செல்வம் உள்ள கழுத. அதுக்கு நம்ம கழுத மிக நல்ல கழுத. திருநாட்டு கழுத போல நாகரீகம் இல்ல, பாட்ட சாட்ட எல்லாம் ஒண்ணு நோக்கு மட்டும் இல்ல. நம்ம கழுத மிக நல்ல கழுத. சிங்கம் அதை எதிர்த்தது எந்த கழுத? என்ன கரிகால சிங்கம் அதை எதிர்த்தது எந்த கழுத? அது சேலைய சுமந்துதே அந்த கழுத. இப்போ சிக்கிக்கிட்டு முடிக்கிறது எந்த கழுத? ராணி இருந்து வந்த கழுத. ஆஹா, காரியமில்லா கழுதுகளை தான் கட்டி மேய்க்கலாமா? அட ஊரை சுத்தி செய்து பார்க்க வேணும். ஆமா, சுத்தி வருமா? செஞ்சு பாப்போம். அட வரல, விட்டு முடுக்குனா போகுது. அப்ப வளாசு. நாளமற்ற பொங்கழுத காணவே இதுகளை நடத்தி கடத்தி செல்ல வேணுமே. நாடல்ல காரு தப்பி நல்லறிவு உண்டாக நன்மையே நாம் தேட வேணுமே, நன்மையே நாம் தேட வேணுமே. இதுகளுக்கு நம்ம கழுதே. நாட்டு கழுத போல நாகரீகம் இல்ல, பாட்ட பாட்ட எல்லாம் ஒண்ணு நோக்கு மட்டும் இல்ல. நம்ம கழுதே நல்ல கழுத. ஒரே கேள்வி, உள்ள அனுப்புறியா இல்லையா? ஒரே பதில், அனுப்பவே முடியாது. முடியாது? மகாராணி அனுமதி வேண்டும். மகத்தார் சம கொடுத்திருப்பார்கள். தெரியும். அதுக்கு போடுற சத்தம், அப்பப்பா காதே போயிடும் போல் இருந்தது. மகாராணி காட்டிலே வசிப்பவர்கள் தானே, கட்டுப்பாட்டிற்கு அடங்கத்தான் மாட்டார்கள். எங்கே அந்த கழுதைகள்? வரிசையா வெளியே நிக்கிறதுங்க. உள்ள நுழையிறதுக்கு உங்க அனுமதி வேணுமா? எந்த மடையன் தடுத்தான் அவர்களே? வரட்டும் உள்ளே. அப்பனே,
வெளியே நிக்கிற சடனம் மாராணி சொல்லிட்டாங்க அனுப்பி எல்லாரையும் உள்ள எல்லோரையுமா ஆமா ஒருத்தர் பாக்கி இல்லாம சகலரையும் கரிகால நாட்கள் கழுதைகள் மேல் பவனி அற்புதமான இந்த யோஜனை சொன்னவன் நாட்டிலே ஒரு அறிவாளி இது கரிகாலன் முகத்திலே கரிய தடுப்போன் சந்தேகம் இல்லாம மகாராணி இவங்க முகத்துல கறி பூசினா இவங்க எஜமானி முகத்துல கறி இவங்க எஜமான முகத்துல கறி பூசின மாதிரி பக்கத்துல வர்றாங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம புல்லு சளிக்கிற மாடு மாதிரி வாயாச்சிக்கிற மாடு மிருகமே அறுப்புக்குட்டி அகாட்டுற உங்க எஜமான மாதிரி அறுப்புக்குட்டி மகாராணி மரியாதை தெரியாது இந்த மட பசங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் ரெண்டா சோறுங்களா இப்ப தெரிஞ்சதா சகாதவங்க கிட்ட உத்தியோகம் பார்த்தா கிடைக்கிற பலன கட்டி அவிழ்த்து விடும் பேசட்டும் நாய் வேண்டாம் வேண்டாம் மாராணி கட்டை அவிழ்த்து விட்டா காட்டு பையங்க ஏதாவது கண்ணாபின்னு பேசிடுவாங்க என்னதான் பேச விட முடியும் மடையன் கட்டி அவிழ்த்து விடும் பெரிய மோசடி மகாராணி நாங்கள் கரிகால நாட்களில் அரண்மனை சைனீஸை சேர்ந்தவர்கள் கரிகாலனுடைய ஆட்கள் எங்களை இப்படி மடக்கி ஆயுதங்களை பிடுங்கி எங்களை இந்த கோலம் ஆக்கிவிட்டார்கள் மகாராணி என்ன என்ன அந்த திருட்டு பை அடியே இதோ இருக்கிறேன் மகாராணி பிடிங்கள் அவனை பிடு பிடு அரசாங்கத்திற்கே இது பெரும் அவமானம் தளபதி உடனிருக்க இந்த மானபங்கம் இனியும் இந்த எழுத்தவாரிகளை நம்பி பயணிங்கள் மகான் மர்மயோகி ஒருவருதான் கரிகாலன் கொட்டத்தை அடக்க ஒழுங்கான வழி சொல்ல முடியும் அவரை தான் உடனே காண வேண்டும் நாடே என்னை பார்த்து நகைத்து நையாண்டி செய்யும் நிலையில் நான் இருக்கிறேன் பகல் கொள்ளைக்காரிடம் படுதோல்வி அடைந்து விட்டோம் அவமானம் ஒரு புறம் அரசி அள்ளி வீசிய கடுஞ்சொற்கள் மற்றொரு புறம் வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கிறதுக்கலாம் நீங்கள் பல பேர் போயுமா தோல்வி அடைந்து விட்டீர்கள் நம்முடைய ரகசிய ஏற்பாடுகளை முன்னதாகவே யாரோ ஒருவன் அந்த திருடர்களுக்கு தெரிவித்திருக்கிறார் அவர்கள் முன்ஜாக்கிரதையாகிவிட்டார்கள் அந்த துரோகி மட்டும் என் கையில் கிடைத்தார் அவனை அடித்து நொறுக்கி நகரின் மத்தியிலே பலர் அறிய அவன் எலும்பு போட்டு தொங்க விடுவேன் ஐயா மகாராணி வருகிறார்கள் மகாராணி வர கரிகாலனை பிடிப்பதற்கு செய்த யத்னங்கள் யாவும் வீணாகிவிட்டன கடைசி மார்க்கம் நிச்சயமான வழியினை நீங்கள் சொன்னால் தான் உண்டு ஆழ்ந்து ஆராய வேண்டிய விஷயம் இது மனிதனால் முடியாததே மங்கைய சாதித்ததுண்டண்ணா கரிகாலனை நீயே பிடித்து விடுவாய் போல் இருக்கிறது அவனை மட்டுமல்ல
அவன் கூட்டத்தையே உன் காலடியில் சேர்க்க முடியும். நீ? ஆம், நான் ஒரு பெண் நுழைய முடியாத இடம் இந்த உலகத்தில் கிடையாது அண்ணா. சிங்கத்தை அதன் குகையிலேயே தாக்க என்ன மாதிசிரோன்மணியே எப்படி அதை சாதிக்கப் போகிறாய்? கத்தி கொண்டா வேல் கொண்டா? கடைக்கண் வீச்சால் கிளிமொழி பேச்சால். கலா, என்ன வார்த்தைகள் பேசுகிறாய்? உனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை அண்ணா. நீ தோத்த இடத்தில் நான் வென்று விடுவேனோ என்ற பயம் உனக்குத்தான் இருக்கிறது போல் தெரிகிறது. கலா, மெச்சினே, இந்த நாட்டில் ஒவ்வொரு யுவதியும் ஒரு கலாவதியாக இருந்தால் கரிகாலனே தோன்றிருக்க மாட்டான். தளபதி, 200 வீரர்கள் உடனே தயாராக வேண்டும். எதற்கு மகாராணி? முயற்சியிலே தோல்வி கண்ட நீ கேள்விகள் போடுவதன் அவசியம். சொன்னதை செய்யும் உடனே. பேசிய வேறு மொழிகள் என் காதலும் விழுந்தன. அது வேடிக்கை பேச்சு மகாராணி. இருக்கட்டுமே, அதே காரியத்தில் சாதிக்க நான் சந்தர்ப்பம் தருகிறேன் உனக்கு. வேண்டாம் மகாராணி, கொள்ளை கூட்டத்தவருக்கு உள்ளம் கிடையாது, பழி பாவத்திற்கு அஞ்ச மாட்டார்கள். உன் போன்ற உத்தம பெண்கள் எவ்வளவு மத்தியிலும் உறுதி காக்கலாம். கலா, தைரியமாக புறப்படு. தந்தை அனுமதிக்க வேண்டுமே. கலா, ஒரு பெண் வீரப்பணி ஏற்பதை நானா கடுப்பேன்? உன் வெற்றி எனக்கு பெருமை தரும். மேலும் கலங்கி போயிருக்கும் இந்த சமயத்தில் மகாராணிக்கு உதவ வேண்டியது நம் கடமை. கலா, போ, வெற்றியுடன் திரும்பு. தந்தையும் சொல்லிவிட்டார், இனி என்ன தயக்கம்? அண்ணனையும் நான் அழைத்து போகலாமா? கூடாது, அவர் இதை பற்றி ஒன்றுமே அறியக்கூடாது. கலா, கரிகாலனை கண்டதும் கண்களை சுழற்றி புன்னகையை விரித்து செவ்விதழ் காத்து என் அங்கங்கள் அழகுடன் அர்த்தத்துடன் எழுத்தும் பேச்சிலே போதையும் கலந்துவிடும். அவன் உன் காலடியில் சுருண்டு விடுவான். அதுவும் பலிக்கவில்லை என்றார். இதோ விஷம், இது உதவும் நலாலே. நாடோடி நடன மாதிரி தாத்திலாலங்கிடி தில்லாலங்கிடி 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 தில்லாலே தில்லாலங்கிடி தில்லாலே தேசம் போற போக்க பார்த்த பேச கூட நல்லாலே. உழுது விதைச்ச உழப்பாளி உணவில்லேங்குறான், கையிலே பணம் இல்லேங்குறான். பணம் கொடுத்த மனுஷன் கிடைச்ச அரிசி குணமில்லேங்குறான், சோறு மனமில்லேங்குறான். பகல் கொள்ளை நடந்தாச்சா காட்டில் இருக்கும் கரிகாலன் நாட்டு தலைவனாகணும், நாட்டு தலைவனாகணும். ஆட்டக்காரி சேட்டையோடு அஞ்சாம் படைய ஒழிக்கணும், அஞ்சாம் படைய ஒழிக்கணும். பாட்டாளிய வளர்க்கணும், நல்ல பாளிய மதிக்கணும். பாட்டாளிய வளர்க்கணும், நல்ல படி பாளிய மதிக்கணும். பண்ட மாற்றி புதிக்க ஜனங்கள் பகைமை நீங்கி வாழ வேணும். பெரிய வேட்டை வருகிறது, எல்லோரும் தயாராகுங்கள். Thank you.
சந்தேகத்துக்கிடமான ஆசாமிதான்.
வந்த விதம் கூட வந்த பேர் வழிங்க அவளை பார்த்ததுமே ஆலகால விட்டத்தை பார்த்த மாதிரி இருந்தது யாருங்க கண்டது கையில விஷம் வச்சிருந்தாலும் வச்சிருப்பா இல்லைன்னா ஏங்க வருது பேச்சில் அவளுக்கு தூடுக்கும் துணிவும் வந்த வழி மறந்தேனே புது மனந்தனை கொண்டேனே சுக வாழ்வதனை கண்டேனே வந்த வழி மறந்தேனே புது மனந்தனை கொண்டேனே சுக வாழ்வதனை கண்டேனே எழுமேகுமாரன் தீர்க்கிழ தனிலே இன்பம் கண்டேனே நான் இன்பம் கண்டேனே இனி யாரது கூறிய போதும் மனமாறுவேனோ நான் மனமாறுவேனோ உன்னை முதலில் பார்த்த நாள் முதல் ஒரு புது உணர்ச்சி எப்படி ஏற்பட்டதென்றே தெரியவில்லை என் வாழ்வை புதிதாக மலர்ந்திருப்பது போல் தோன்றுகிறது நான் மட்டும் என்ன உங்கள் சந்திப்பு என்னை புது பெற்ற பூவாக்கி இருக்கிறது சுவாமி இது அன்பின் முதல் காணிக்கை என் கரங்கள் தயாரித்தது அருந்துங்கள் வேண்டாம் என்ன இது திடீர் பிரவேசம் நஞ்சிட்ட பானம் அது அவள் நேர்மையை சந்தேகிக்கிறோம் எங்கள் சந்தேகம் தெரிய அதை முதலில் அவள் அறிந்த வேண்டும் உங்கள் சிந்தைக்கு வீணான கலக்கம் கொடுக்க வேண்டாம் கலா அனாவசியமாக தொல்லை தந்து விட்டார்கள் வருந்துகிறேன் தொல்லை தந்ததுன்னு உண்மைதான் ஆனால் அவர்கள் சந்தேகத்தில் தவறில்லை என்ன சொல்லுகிறாய் கலா நானும் அரண்மனையை சேர்ந்தவள் அரசி அனுப்பப்பட்டேன் அழக கொண்டு அறிவை மயக்கி பின் உங்களை சிறைப்படுத்தவே இங்கு வந்தேன்
விஷம் கூட இருந்தது என்னிடம் சுவாமி வந்த இடத்தில் தீய எண்ணம் மாறிற்று தீவிரமான பாசம் பிறந்தது உங்கள் மீது ஆனாலும் உண்மை உங்களை பார்த்தேன் உங்கள் முகத்தில் உண்மையின் ஜுவாலை தாண்டவம் ஆடுவது கண்டி நீங்கள் நடத்தி வரும் அரும்பணிகளை பார்த்தேன் கருண்ய புருஷர் நீங்கள் என்பதை உணர்ந்தேன் அன்பே இன்று தான் என் அறிவு கண்கள் திறக்கப்பட்டன நீங்களல்ல கள்ளன் நீங்களல்ல கொள்ளைக்காரன் நீங்களல்ல குடும்பாதி எந்த ஆட்சியாளரின் ஆளாக நான் வந்தேனோ அவர்களை அரக்கர் அநியாயக்காரர்கள் அயோக்கியர்கள் என்பதை அறிந்தேன் சுவாமி என் வார்த்தைகளை சந்தேகிக்கிறீர்களா சதிகாரித்தானோ இவள் என்று எண்ணுகிறீர்களா கலா எழுந்திரு எனக்கென்றே ஆண்டவன் படைத்திட்ட இன்ப பரிசினி என்னுடன் வா என் வாழ்விற்கு விளக்கேற்று சுவாமி இன்று முதல் நான் உங்கள் பொருள் கலா இரவின் அமைதி அன்பின் எல்லை கண்ட நம் நெஞ்சத்தின் அமைதி போல் இருக்கிறது அதை சொல்லவில்லை கலா இரவின் மோனத்திலே பல பல சந்தேகங்கள் உதிக்கின்றன எனக்கு சந்தேகங்கள் விண்மீன்களை வகை வகையாக வர்ணிக்கும் கவிஞர்களில் ஒருவராவது உன் கவர்ச்சி மிகுந்த கண்களை கண்டிருப்பார்களா என்பது ஒரு சந்தேகம் இரவின் அமைதியிலே அழகு காணும் கவிஞர்களில் ஒருவராவது நீ கண்ணுறங்கும் போது காட்டும் கவிதா ஜாலங்களை கண்டிருப்பார்களா என்பது மற்றொரு சந்தேகம் இப்போது எனக்கு கூட ஒரு சந்தேகம் சொல் கலா உலக மகா கவிகளால் கூட உங்களை போல் என் அழகை வர்ணிக்க முடியுமா என்பது என் சந்தேகம் ஏன் முடியாது நீ அருகில் இருந்தால் கல்லும் கவி பாடும் கலா கருமணியே கலாவதி இசை காவியமே கவிதனும் நானே கருமணியே கலாவதி எண்ணம் நிறைவதனாயழுக ஓவியம் நீர் மதனா நல்ல உயிர் நீயே துடிக்கும் நாடியும் நானே பஞ்சபானல் நீரே என் மகனா பாவை ரதி நானே பஞ்சபானல் நீரே என் மகனா பாவை ரதி நானே கண்ணின் கருமணியே கலாவதி இசை காவியும் ஊனமில்லானல்லழகே கலாவதி ஊனமில்லானல்லழகே உவையே கலாவதி இரவெல்லாம் இப்படியே பேசி பாடி இருக்கலாம் ஆனால் தரை இருப்பதியா காலம் கலா மானமிழந்த மகா பாவி நீ இருப்பதும் ஒன்று இறப்பதும் ஒன்று நில் பெண்ணிடம் வீரம் காட்டும் பெரிய மனித முதலில் எனக்கு பதில் சொல்ல வேண்டும் நீ எடு உன் வாளை சொல்லுகிறேன் பதில்
இதில் யாரும் தலையிட வேண்டாம். இது எங்கள் சொந்த விஷயம். நம்மது பரம விரோதி, கருணை வேண்டாம். கரிகாலரே, என்ன தயக்கம்? அன்பரே, என் அண்ணன், அவர் சாகக்கூடாது. உமது வீரத்தால் வீழ்ந்தவன் நான். வீரத்தின் பெயரால் ஒன்று கேட்கிறேன். பெண் தெய்வால் உயிர் பிழைத்தேன் என்ற பெரும்பழி எனக்கு வேண்டாம். ஒரு சுத்த வீரனின் மான உணர்ச்சியை நீர் மதிப்பவரானால் ஓங்கி வாழ் என் மார்பில ஓய்வு காணட்டும். ஆம், சத்ரு செத்து ஒழியட்டும். துரோகியை உயிரோடு வைக்கக்கூடாது. வேண்டாம் கருணாமூர்த்தி, கண்ணீரால் உங்கள் பாதத்தை கழுவுகிறேன். காலையில் இவன் முடிவை தீர்மானிக்கும். அதுவரை இவன் உயிர் வாழட்டும். அண்ணா, அண்ணா. சதிகாரி, நீ ஏன் இங்கு வந்தாய்? துரோகி. வீராங்கனுக்கு தங்கையாக பிறந்தவள் கனவிலும் துரோகம் நினைக்க மாட்டாள். அண்ணா, துரோகம் நினைக்காதவளா நீ? அரண்மனை ஆளாக வந்தவள், ஆட்சியின் பரம விரோதியுடன் கூடி குலவி வாழ்கிறாயே, துரோகம் என்பதை தவிர வேறு என்ன அதற்கு பெயர்? சற்று முன் எவனுடன் சரச சல்லாபமாக பேசினாயோ அவனால் சிறைப்படுத்தப்பட்ட என்னை காண நள்ளிரவிலே அவனறியா வேளையிலே முகத்தில் முக்காடிட்டு திருட்டு நடை நடந்து இங்கு வந்திருக்கிறாயே, இதை விட பெரிய துரோகம் நீ என்ன செய்ய வேண்டும்? அண்ணா, எது வேண்டுமானாலும் பேசு, எப்படி வேண்டுமானாலும் என்னை கடிந்து கொள், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்போது இந்த சாதகமான சந்தர்ப்பத்தில் சிரித்தப்பி போய்விடு. நேர்மையற்றவளே, நான் கொள்கை இல்லாதவன் அல்ல. பிறர் தயவு கொண்டு கோழை போல் ஓடிவிடும். நீச்ச பெண்ணை கேள், உன் புது காதலன் கண்ணிலே மண்ணை தூவி உன் மீது வாஞ்சி கொண்டவனை வஞ்சித்து என்னை வெளியே அனுப்பிவிட்டு என் வரை நீ நல்லவளாகிவிட நினைத்தாயா? சதிச்செயலுக்கு உடந்தையாயிருக்கும் உளுத்து நல்ல வீராங்க, போ. அண்ணா, என் வார்த்தைகளை கேட். உன்னிடம் நான் கேட்க வேண்டியது எதுவுமே கிடையாது. நான் சொல்லும் காரணங்களை நீ கேட்கத்தான் வேண்டும். துரோகிகளின் பேச்சுகளுக்கு நான் துளியளவும் செவிசாய்ப்பதில்லை. அண்ணா, பேச்சு சந்தர்ப்பம் கொடு. காதகி, என்னை தொடவும் உனக்கு யோக்கியது கிடையாது, போ வெளியே. மெச்சினேன் தம்பி, மெச்சினேன். உளுத்து போன உலகில் உன் போன்ற உறுதியாளர் இருப்பது பெரிய அதிசயம். கலா, உன்மீதும் குற்றமில்லை. உன் உணர்ச்சி போராட்டம் எனக்கு தெரியும், அனுதாபப்படுகிறேன். நீ வருவாய், அண்ணனை காப்பாற்ற முயற்சிப்பாய் என்பது எதிர்பார்த்தேன். அதற்காகவே காவலர்களை அப்புறப்படுத்தி வைத்திருந்தேன். போகட்டும், அடுத்து ஏதும் இப்படி நடக்கக்கூடாது. தம்பி, உன்னை முதலில் கண்டதிலிருந்தே நீ ஒரு உத்தமன் என்பதை உணர்ந்தேன். எதற்காக இந்த பீடிகை வார்த்தைகள்? சொல்ல வேண்டியதை சுருக்கமாக நேரடியாக சொல்லுங்கள். தம்பி, நீ உயிர் வாழ வேண்டும், சிறை மீள வேண்டும், சுதந்திர புருஷனாக உலகில் உலவ வேண்டும் என்பதே என்னொரு ஆசை. அதற்காக நீ செய்ய வேண்டியதும் ஒன்றே. மன்னிப்பு கேட்க சொல்லுவே? கிடையாது. நீ குற்றம் எதுவும் செய்யவில்லை, கொள்கையை மாற்றிக்கொள் என்று உபதேசிக்கலாம். அதுவும் இல்லை. உண்மை எங்கே என்று கண்டறிந்தபின் உன் மனம் காட்டும் வழி நீ செல்லலாம். உமது கூட்டத்தில் சேர வேண்டுமோ? நிச்சயமாக வேண்டாம். என் கொள்கையில் மாறாத நம்பிக்கையுடையவர்கள்தான் என் நாட்டிலாக முடியும். பிறகு தாம் என்னிடம் வேண்டுவது? எந்த சமயத்திலும் நீ என்னை எதிர்த்து வராமல் இருக்க வேண்டும். நடக்காத காரியம். என்னுடைய வாழ்க்கை லட்சியத்தை விட்டு விட சொல்லுகிறேன். மாற்றிக்கொள்ளாவிட்டால் நாளை நீ மடிய வேண்டும். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் அந்த முடிவை. நீ வீணாக சாவுக்கு அழைப்பு தருகிறாய். இல்லை, கொள்கையோடு வாழ்ந்தவன்
கொள்கைக்காக மடியும் விதத்தை காண உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். போய் வரலாம். வீராங்கனுக்கு என்ன தண்டனை என்று முடிவு செய்து விட்டீர்களா? எதிரி மடிய வேண்டும், அவன் சாக வேண்டும். மரணமே சரியான முடிவு. அதுவா உங்கள் முடிவு? நடக்கட்டும். வீராங்கனுக்கு எந்த ஆபத்து நேரக்கூடாது. மிகவும் முக்கியம், கவனம். இரவின் கட்டம். வடிகாலரே, வீராங்கன் நம்மை அழிக்கும் திட்டத்தோடு வந்தவன். அது தேவியின் கட்டளை. வடிகாலரே, என்னை விடுதலை செய்ய துணிகிறேன். மறுமுறையும் எச்சரிக்கிறேன், இந்த இடத்தை விட்டு வெளியேறும் அதே வினாடி முதல் உண்மையும் உமது கூட்டத்தையும் பூண்டோடு ஒழிப்பதற்கே நான் அல்லும் பகலும் முயற்சிக்கிறேன். கரிகாலரே, அவன் சொன்னதை கேட்டேன். தேவியின் கட்டளைப்படி இன்னமும் நடத்தீரா? தேவியின் கட்டளை நிறைவேற்றியே ஆக வேண்டும். ராஜு, இவன் கண்களை கட்டி நாம் எல்லைக்கு வெளியே விட்டுவான். ராமு, நீ அழைத்து செல். கணபதி, நீயாவது என் சொல் கேட்பாயா? என் ஆணையை அங்கீகரிப்பவர் வேறு எவரேனும் உண்டா? உங்கள் தலைவன் வாழ்க்கையில் கண்ட முதல் மறுப்பு வாதகம் இல்லை. வீராங்கா, உன்னை நானே அழைத்துப் போகிறேன். இல்லுங்கள், யாரும் என்னை தடுத்தார், இவனுக்கு எவ்வித இன்னலும் ஏற்பட்டார், சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை தரப்படும்.
நம்மிடையே வேற்றுமை ஏற்படுத்த வந்த நாசக்கார். இந்த பெண் சனியன் எங்கிருந்து வந்தது? நம்ம தலைவர் அப்படியே மாறி போய்விட்டாரு. யார் வார்த்தையும் தட்டாதவரு. நம்ம இவ்வளவு பேர் சொல்லி மறுத்துட்டாரு. ஏன்பா மறுக்க மாட்டாரு? இப்ப யார் வலையில மாட்டிருக்காரு தெரியுமல்ல? இந்த பேய ஒழிச்சாதான் நமக்கு நிம்மதி. பெண்ணுன்னு கூட பார்க்க கூடாது. தலையை சீடு. உடல் வேற தலை வேற பூமியில போச்சு போலாம். அது கூடாது. முறையும் அல்ல. கரிகாலர் ஒரு நாளும் அதற்கு சம்மதிக்க மாட்டார். அப்படின்னா இதுக்கு என்னதான் வழி? அந்த பெண்ணை இங்கிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று கரிகாலரிடம் கண்டிப்பாக கூறிவிடுவோம். அதுதான் முடியாதுன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. அப்படியானால் நம் பாக்கி மதிக்கு மற்றொரு தலைவரை தேட வேண்டும். வேறு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். எனக்காக கரிகாலர் பதவி இழப்பதா? கொள்கையுடன் வாழும் இந்த கூட்டத்தில் என் பொருட்டு பிளவா? தவறு. இங்கிருந்து நான் போய்விட வேண்டும். ஆம், அது என் கடமை. தம்பி, நீ போகலாம். போகிறேன். கரிகாலரே, தேவி கட்டளையினாலேயோ அல்லது வேறு எந்த காரணத்தினாலோ நீர் என்னை விடுதலை செய்கிறேன். போகும் வேளையில் மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன். இது முதல் உண்மையும் உமது கூட்டத்தையும் தோற்கடிப்பதற்கு என் சக்திகள் முழுவதும் செலவிடப்படும். இதுவும் நினைவில் இருக்கட்டும். என்ன வேண்டும் உங்களுக்கு? வீராங்கனை விடுவித்தது கலாவதி சொல் கேட்டு என்று கூட்டம் கருதுகிறது. கிடையாது. இங்குள்ளோரின் ஒன்றுபட்ட அபிப்பிராயத்தையும் மீறி பரம விரோதி ஒருவனை விடுதலை செய்ததற்கு வேறு என்ன காரணம் என்பதை இங்குள்ளோர் தெளிவாக தெரிய வேண்டும் என்கிறார்கள். முன்பே சொன்னேன், தேவி கட்டளை அதற்கு காரணம். அதில் அடங்கியுள்ள அந்தரங்கம் என் சொந்த விஷயம். விளக்கம் சொல்ல முடியாது. நம்புவது கடினமாக இருக்கிறது. புருஷோத்தமரே, நான் தலைவன். என்னிடம் உங்களுக்கு அசையாத நம்பிக்கை இருக்க வேண்டும். அதை இழந்துவிட்டேன் என்பது நன்றாக தெரிகிறது. இந்நிலையில் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான மற்றொருவரை தலைவராக நீங்கள் சேர்ந்து கொள்வதை சரியா? இனி நான் உங்கள் தலைவன் இல்லை. தேவியின் கட்டளை. கொலைக்களம்பரை கொண்டு போகப்பட்ட உனக்கு கரிகாலனால் விடுதல். இரங்கா, நீ சொல்வது பூராவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை கலாவின் வார்த்தைக்கு இணங்க கரிகாலன் தூக்கி செய்திருக்க கூடும். இருக்க முடியாது. ஒரு பெண்ணுக்காக தன் கொள்கை மாற்றிக்கொள்ளக்கூடியவன் அல்ல கரிகாலன். இதில் கட்டாயம் ஏதோ மர்மம் இருக்கிறது. இருக்கலாம். இரங்கா, உனது அடுத்த திட்டம்
ஆட்டி காட்டி புலி பிடிப்பது கரிகாலனின் கோஷ்டியிலே முக்கியமான சிலர் என் ஆட்களிடம் சிக்கிக்கொண்ட மாதிரி காட்டிலே ஒரு நாடகம் ஆடப்போகிறேன். அவர்களை மீட்க கரிகாலன் நிச்சயமாக முயற்சிப்பான். அப்பொழுது அவனையும் சரியான ஏற்பாடு. எப்பொழுது வேலை ஆரம்பம்? இந்நேரம் எனது ஆட்டு பாதி வழி போயிருப்பார். ரோகி, மறுபடியும் இந்த வீட்டுக்குள் நுழைய என்ன மன துணிவு உனக்கு? என்ன அது? அன்பே, உங்களுக்கு நான் தேவை என்பதை விட உங்கள் கூட்டத்திற்கு ஒற்றுமை தேவை என்பதை அறிந்தேன். எனவே உங்களை பிரிந்து என் உடல் மட்டும் இங்கே வந்திருக்கிறது. அண்ணாவின் ஆக்ரோஷம் அடங்கவே இல்லை. உங்களை சூழ்ச்சி முறையில் சூழ்ந்து கொள்ள உண்ட வீட்டிலே வளர்ந்த வீட்டிலே ஐந்தாம் படை வேலை. பெண்தானே நன்றி கட்ட நச்சு பாம்பே. தப்பிவிட்டான் காதலன். தந்திரம் பலித்தது என்று மனப்பால் குடிக்காது. நீதியின் பிடியிலிருந்து நழுவிக் கொண்டிருக்கும் அந்த அற்ப குழுவை இந்த வீராங்கன் பிடித்தே கட்டுவார். இதோ பார். நீ செய்த சதி செயலுக்கு மகாராணியை தக்க தண்டனை வழங்கட்டும். கொண்டு போங்கள் இவளை. நீ ராங்கா வேண்டாம். உன் நெஞ்சென்ன இரும்பா? உடன் பிறந்த தங்கையப்பா அவள். தங்கையல்ல, பெற்ற தந்தையாயிருந்தாலும் சரி. நெஞ்செழுத்தமான வஞ்சக செயலுக்கு கொஞ்சமும் கருணை கிடையாது. வீராங்கா, அப்பா ராஜ துரோகிகளுக்கு பரிந்து பேசுவது கூட ராஜ துரோகம். இதில் தலையிடாதீர்கள். கொண்டு போங்கள். Thank you.
மரவிலே தோன்றியவள் தானே நீயும். இவர் உடம்பில் ஓடும் உத்திரம் தானே உன் உடம்பிலும் ஓடுகிறது. அண்ணன் அரும் பெரும் சாதனைகள் செய்ய உன் அற்பப்பட்டி மட்டும் ஏன் துரோக வழிகளில் சென்று அந்த நயவஞ்சக கூட்டத்துடன் சேர உனக்கு மனம் எப்படி துணிந்தது? அதிகமான வார்த்தைகள் இங்கு அவசியமில்லை என்று எண்ணுகிறேன். ஏன் குற்றம் செய்த உன் நெஞ்சில் என் வார்த்தைகள் புத்தீட்டுகளாக பாய்கின்றனவா? இல்லை, நம்பிக்கை மோசம் செய்த உன் நயவஞ்சக உள்ளம் நாணி நடுங்குகிறதா? ஆம், என் உள்ளம் நாணி நடுங்குகிறது. உங்கள் உரை கேட்டல்ல, அக்கிரமக்காரர்கள் ஆட்சியில் இருப்பது நினைக்க, கற்றறிந்த என் தந்தை அந்த கயவர் கூட்டத்திற்கு ஆலோசனைகள் கூறுவது நினைக்க, சுத்தவீரனான என் சகோதரன் உத்தமர் எவரென்று அறியாமல் உளுத்தர்களுக்கு உழைப்பதை நினைக்க. கலாபதி, தளபதியார், என்னை கைது செய்து உத்தியோக முறைப்படி உமது எஜமானியின் முன்னிறுத்தி விட்டேன். அதோட தீர்ந்தது உமது வேலை. என் பேச்சில நீர் குறுக்கிட வேண்டாம். கலாபதி, கள்ளனின் காமவலையில் விழுந்துவிட்டு கண்மண் தெரியாமல் பேசாது. கடமை கடமை என்ற ஒரே நினைவினால் மரக்கட்டியாகிவிட்ட உமக்குத்தான் கண்ணிருந்தும் பார்வையில்லை, அறிவிருந்தும் ஆராயும் திறன் இல்லை. தளபதியாரே, ஏழைகள் வடிக்கும் கண்ணீரை நீங்கள் கண்டதுண்டா? அல்லது உங்கள் மகாராணி தான் கண்டதுண்டா? வரிச்சுமை தாங்காது குழுவென வாடி துடிக்கும் மக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்களா? கால் வைத்து கஞ்சிக்கும் வழி இல்லாமல் கதரும் பஞ்சகளை பற்றித்தான் உங்களுக்கு தெரியுமா? அத்தனையும் நான் அறிந்தேன். அத்தனையும் உங்கள் அநியாய அரசாங்கத்தின் தான் தோன்றித்தனத்தின் விளைவுகள் என்பதை நான் அறிந்தேன். அந்த நிலை அகற்றவே காருண்யமூர்த்தி கரிகாலர் அல்லும் பகலும் அரும்பாடு படுகிறார் என்பதை நான் அறிந்தேன். அதனால் அவருடன் சேர்ந்தேன். ஒரு கள்ளனிடம் பணம் படைத்தோரை பாதுகாக்கவும் பாமரரை வாட்டி எடுக்கவுமே பயன்படும் உங்கள் சட்ட திட்டங்களின்படி அவர் கள்ளன். ஏழை மக்களுக்கு அவர் கடவுள். காமபோதை தலை கேறிவிட்டது என்று அதிகார வெறி ஓலமிடுகிறது. மூட வாயை. என் வாயை மூடலாம், உண்மையின் வாயை நீங்கள் எத்தனை காலம் மூட முடியும்? துரோகி, இன்னுமா பேசுகிறேன். அரசு என்பதையை மறந்து அறமும் நெறியும் காக்க வேண்டிய பொறுப்பு மறந்து என் கன்னத்தில் அடித்தார்கள் மகாராணி. இப்படித்தான் தளபதியாரே, ஏழை மக்களையும் வயிற்றிலும் இந்த அரசாங்கம் அடிக்கிறது. மகாராணி, மகாராணி, கரிகாலன் தப்பிவிட்டான். ஆ, தப்பிவிட்டானா? ஐயோ, தண்ட மண்ணலி போட்டாங்களே, காரியம் கெட்டு போச்சு. மோசம் போயிட்டோமே. அரண்மனை நாட்டு நம்ம உங்க மாதிரி வேஷம் போட்டு வந்து எங்களெல்லாம் ஏமாத்தி நம்ம உங்க கூட்டத்தில் இருக்கிற முக்கியமானவங்களை எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க தான் இது கூட படி செய்யணும். மகாராணி, மனச்சோர்வு வேண்டாம். சுதந்திர புருஷனா கரிகாலன் இனி வெகு நாட்கள் வெளியே உழவ மாட்டான். இனி அவர்கள் கைதிகளாக. கைதி யார் என்று தெரிகிறதா? கரிகாலன். பயிரை உள்ளே தள்ளும் வரையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. சீக்கிரம்.
வேண்டாம். கதவு திறந்தபடியே இருக்கட்டும். பின்னால் சேனாபதி வருகிறார். அவர்களை சிறையில் வைத்திருக்க முடியும் எனக்கு தெரியும் வாருங்கள் காட்டுகிறேன் உனக்கும் கூட்டத்திற்கும் மரணம் நமது ஆடைகளை எடுத்துவிட்டு இவர்களையும் உள்ளே தள்ளுங்கள் ரோஹி உயர் குலத்தில் உதித்து இந்த உம்மத்திர கூட்டத்தோடு சேர்ந்தவள் நீயும் அவர்களோடு மாண்டு மறைந்து போ கரிகாலனே கைது செய்தாகிவிட்டது என்று மகாராணியிடம் தெரிவிங்கள் அங்கிருந்த உணர்ச்சி வேகத்தில் உங்களை உணராது தப்பிப்பிராயம் செய்து கொண்டோம் அது எங்கள் தவறுதான் கடந்து போன காரியங்களை பற்றி பேச வேண்டும் அடுத்து நாம் எப்படி நடந்து கொள்வது அதை பற்றி சிந்திப்போம் திரைக்குடம் போய் அங்கே அடைப்பட்டு கிடக்கும் பல்பொன சிங்கங்களை பார்க்க வேண்டும் பொழுது விடியட்டுமே மகாராணி முடியாது என் ஆத்திரம் அதுவரை காத்திருக்காது என் எதிரிகள் அனைவரும் ஏக காலத்தில் கைதியாயிருக்கும் காட்சியை காண பொழுது விடியும் வரை நான் காத்திருக்க முடியாது போகும்போது ராணியையும் அழைத்து செல்லுங்கள் தேவி கரிகாலரே அங்குள்ள ரகசிய அறைகள் எல்லாம் எனக்கு தெரியும் என்னுடன் வாருங்கள் எங்கடா பூதம் பெரிய பூதத்தை பார்த்தாராமல பூதத்தை பூதமாவது சீதமாவது
பெரிய பயங்கொலி பய வாங்கடா. ஆமா, பூதத்துக்கு இங்க என்னடா வேலை? சத்தியமா பார்த்தேன்னு. ஐயோ, அது புதுமேதான். அப்படின்னா வாங்க, ஒரு கை பார்க்கலாம். எங்கடா பூதம்? பஞ்சமா பாதகங்களுக்கு என்று கேட்க வந்திருக்கும் கண்டான். ஆளும் வர்க்கத்தால் கள்ளன் என்றும் கழவன் என்றும் அழைக்கப்பட்ட உன் கடும் சீற்றத்தால் சிதறி அடிக்கப்பட்ட கரிகாலன் தானா? புருஷோத்தமர் கூடவா? ஆம், நாடோடி நடனமாதே. நான் உன் குற்றத்திற்கு இன்று கடைசி நாள், உன் அற்பத்தனத்திற்கு இது முடிவு நாள் என்று கூற வந்திருக்கும் புருஷோத்தமர் கூடத்தான். நீயுமா இவர்கள் கூட்டத்தில்? கண்ணுக்கு கண், ரத்தத்திற்கு ரத்தம், பழிக்கு பழி என்று இங்கே வந்திருக்கும் இவர்கள் கூட்டத்தில் நானும் தான். இவர்கள் நீதி தேவனின் பூலோக பிரதிநிதிகள். தர்மம் செத்து உலகில் அதர்மம் ஓங்கும் போது தானாக தோன்றும் ஆபத் பாந்தவர்கள். விட்டால் உயிர் போய்விடும். மகாராணி, மகாராணி, என்னை யாரும் உபத்திரம் செய்ய வேண்டாம். சரி மகாராணி. நீங்கள் போகும்போது ராணியையும் அழைத்துச் செல்லும் தேவியின் கட்டளை. அப்பா, அப்பா, எங்கே அப்பா? பூஜை அறைக்குள் இருக்கிறார். எஜமான், பூஜை அறைக்குள் யாருமே வரக்கூடாது என்று யோகியாரின் கட்டளை. அது மறந்துவிட்டீர்களா? அப்பா, அப்பா, அப்பா,
தேவியின் கட்டளை. இந்த நாட்டின் ராணி நான். நேற்று வரை இப்போது சட்டத்திற்குட்பட்ட குற்றவாளி. எந்த நீதிப்படி நான் குற்றவாளி? தெய்வ நீதிப்படியா? வழக்கம் வகுத்த நீதிப்படியா? இல்லை, ஏழுகளிலே காணும் நீதிப்படியா? இவளில் எந்த நீதியும் சட்டத்திற்கு மேம்பட்ட உன்னை கட்டுப்படுத்தாது. தெரியும், ஏழை எளியோரின் அழுகுறலிலே பிறந்தது எங்கள் நீதி. உன் அட்டூழியங்களால் அலறி துடித்த மக்களின் அவதியிலே பிறந்தது எங்கள் நீதி. நாட்டிலே நேர்மையை நிலைநிறுத்த நாங்களே வகுத்தது எங்கள் நீதி. எங்கள் கேள்விகளுக்கு கூறு பதில். நேர்மையாக வாழ தெரியாது, திருட்டும் புரட்டும் தொழிலாக கொண்டு காட்டு நெருட்டிலே தலைமறைந்து திரியும் நீங்கள் கேட்கும் எந்த கேள்விகளுக்கும் நான் பதில் கூற மறுக்கிறேன். வேண்டாம், இவர்கள் நாடோடிகள், இவர்களுக்கு நீ பதில் கூற வேண்டாம். இதோ என்னைப்பா, மாண்டு போன மன்னனின் மைத்துனன். நான் கூறுகிறேன், உன் மணவாளனை, மக்கள் தலைவனை, நாட்டின் மன்னனை கருணையின்றி கொன்ற காதகி நீ என்று. பொய். அரசகுமாரர்களை, என் செல்வ குமாரியை உயிரோடு அக்னியிலே பொசுக்கி அரக்கி நீ. எல்லாம் அபாண்டம். இந்த நிலையிலும் பொய் சொல்ல என்ன துணிச்சல் உனக்கு? தெய்வமே, இப்படி அபாணம் சுமத்துகிறாரே, எப்படி நீ பொறுத்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த நீதியை கண்டு உன் கோபக்கண்கள் இன்னும் ஏன் திறக்கவில்லை? தெய்வமே, நீ சத்தியம் காப்பவனாகிறதால் உண்மை உணர்த்த இங்கே தோன்று. இப்போதே உன் பிரசன்னம் கொடு. நீயா இங்கே ஏன் வந்த? ஆண்டவனை அழைத்தாயே, அவர் அனுப்பினார் என்னை. பெண்ணே, நீயே கூறு, என்னை கொன்ற கொலை பாதகி யார்? ஐயோ, நான் இல்லை. இல்லையா? சாவோன் உன்னர்த்தனமாடும் இந்த வேளையில் நீ செய்த பாபங்கள் ஒன்று திரண்டு உன் மீர் இந்த சமயத்தில் உண்மையை மறுக்கிறாய்? சொல் உண்மையை. உன்னை நீரிலே தாழ்த்திக் கொண்டது யார்? ஐயோ, நான் இல்லவே இல்லை. என்னை கொடுமைப்படுத்தாதே. நீ உண்மை பேசும் வரை உன்னை விட்டு போக மாட்டேன். நீ செத்தாலும் உன் ஆவிய கூட நான் விடப் போவதில்லை. பெண்ணே, மீண்டும் கேட்கிறேன், சொல், மன்னனை கொன்றது, மைந்தரை தீயிலிட்டது உண்மையா இல்லையா? உண்மை, உண்மை, எல்லாமே உண்மை. நான் கொலைகாரி, கொடுப்பாரி. உண்மை பேசிவிட்டாய். நீ உடலை பிரிய போகும் ஆத்மாவுக்கு ஆண்டவன் சாந்தி தரட்டும். தோழர்களே, இந்த ஈன ஜென்மம் அதன் குற்றங்களை ஒப்புக்கொண்டு விட்டது. இப்பொழுது அவளுக்கு தண்டனை விதித்தாக வேண்டும். இவள் சாக வேண்டும். அக்கிரமக்காரிக்கு அதுவே சரியான தண்டனை. இவள் மடிந்தால் போல். கொடும் பாவங்கள் செய்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுமையாக கொல்லப்பட வேண்டும். சிசுக்களை நெருப்பிலே பொசுக்கியவள் சித்திரவதை அனுபவித்து சித்தம் கலங்கி சாவட்டும். பல தினங்கள் பசியால் கர்ஜித்த சிங்கங்கள் நிறைந்த கூண்டிலே இவள் தள்ளப்படட்டும். எலும்பு வேறு சதை வேறாக பீத்து ஆகடிக்கட்டும். அக்கினி கம்பத்தை தழுவி தழுவி இவள் அலறி துடித்து மடியட்டும். வேண்டாம், அவள் விலங்கென வாழ்ந்தாலும் நாம் மனிதராக நடப்போம். அவள் மடியும் விதத்தை அவளே தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும்.
சொன்னபடியே வீரன் உம்மை கைது செய்திருக்கிறேன் என்ன இது மணி ஓசை மாயக்கதவு உமது அந்தரங்க பூஜை அங்கிருந்து நீர் அனுப்பும் தேவியின் கட்டளை ஒவ்வொன்றும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது என் தந்தைதான் நீர் ஆனால் ராஜ துரோகம் செய்தவர் நீ என் மகன் உமது மகன்தான் ஆனால் நாட்டின் தளபதியும் கூட எங்கே மகாராணி அதை பற்றி எனக்கு என்ன தெரியும் மாளிகையிலே நடப்பவை யாவையும் மர்மமாக எதிர்க்கச் சொல்லும் நீர் மகாராணி எங்கே என்பதை அறியாமலாயிருப்பீர் சொல்லும் எங்கே மகாராணி அவர்கள் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே ஆண்டவன் நீதி அவளை கொண்டு சேர்த்திருக்கிறது வேதாந்தம் தேவையில்லை எங்கே மகாராணி மேலும் பேச மறுக்கிறேன் கொண்டு போங்க இதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள் ஐயோ வேண்டாம் மரணம் எனக்கு வேண்டாம் ஐயா எத்தனையோ பிழைகள் பொறுத்த உத்தமராயிற்று என்னையும் மன்னித்து விடுங்கள் எங்காவது ஓடிவிடுகிறேன் உங்கள் கண்களில் படாமல் மறைந்து விடுகிறேன் நான் சாக வேண்டாம் மடிந்து மண்ணோடு மண்ணாக வேண்டாம் பெண்களின் கண்கள் கலங்கினால் உமது உள்ளம் கலங்கும் என்கிறார்கள் என்னேதும் இறங்குங்கள் துடிக்கும் இந்த அபாகியத்திற்கு கொஞ்சம் கருணை காட்டுங்கள் பெண்ணே சாவின் கோரத்திலே வாழ்வின் அருமை தெரிகிறது உனக்கு மரணத்தை கண்டு மனத்துடிப்படைகிறாய் மற்றவரை துன்புறுத்தும் போது இதை நீ நினைத்தது உண்டா பிறரை கொல்லும் போது அருமையான அவர்கள் வாழ்க்கையை எப்படி சிதைக்கிறோம் என்று நீ எண்ணியது உண்டா வாழ பிறந்தவர்களை வாழ்குண்டும் தீகுண்டும் சதியாலும் விஷத்தாலும் சாகடித்த போது நீ செய்த அநீதியை நீ உணர்ந்ததுண்டா இப்போது கதறினாலும் கண்ணீர் சிந்தினாலும் கால்களை பிடித்து கெஞ்சினாலும் எவர் மனதும் கரையாது நீதி வழங்க சத்தியம் பூண்டு நிற்கும் பெரியோர்களே சாகும் முன் நான் திருந்த வேண்டும் ஆண்டவனை சமாதானம் செய்ய வேண்டும் என் பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் செய்ய வேண்டும் தயவு செய்யுங்கள் கருணைக்கு மனம் இறங்குங்கள் மன்னித்து விடுங்கள் உனக்கு மன்னிப்பில்லை நீ மடியத்தான் வேண்டும் யார் மடி வேண்டும் மகாராணி அல்ல அவர்களை இந்த அவதிக்குள்ளாக்கிய மதோன்மத்தர்கள் யாரும் அசைந்தால் பிணமாகி விடுவீர்கள் ராஜ துரோகிகள் நாட்டின் ராணியை கைது போல் நிறுத்திய நாடோடிகள் பிடித்து கட்டுங்கள் எல்லோரையும் இங்கே நிற்கும் கைதிகள் நாட்டின் ஆட்சியை கைப்பற்றும் எண்ணத்தோடு சட்டத்தை எதிர்த்து சதிகள் புரிந்து ஆட்சியின் அமைதிக்கும் அரசின் உயிருக்கும் அபாயங்கள் விளைவித்த குற்றவாளிகள் இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது கடைசி கோரிக்கை எதுவும் இருந்தால் கைதிகள் கேட்கலாம் கோரிக்கை அல்ல என் கடைசி எச்சரிக்கை ஒன்று உண்டு கரிகாலன் இன்று மடியலாம் ஆனால் அவன் ஆவியிலிருந்து ஆயிரம் ஆயிரம் கரிகாலர்கள் நித்தனித்தம் தோன்றுவார்கள் தோன்றி அதர்ம ஆட்சிக்கும் அதை நடத்தும் இந்த அக்கிரமக்காரிக்கும் ஓயாத ஒழியாத எதிர்ப்பு தருவார்கள் சாக போகும் வேளையிலும் ஆணவம் போகவில்லை அற்பனுக்கு எதிர்த்துகிறான் இன்னும் நிறைவேறட்டும் தண்டனை மும்முறை முரசுகள் முழங்கும் மூன்றாவது முழக்கத்திலே கரிகாலன் தலை துண்டிக்கப்படும் ராஜ துரோகிகளுக்கு ஒரு பாடமாக அவன் தலைவேறு உடல் வேறாக சிதைக்கப்பட்டு மண்ணிலே சிதறப்படுவான்
பேசு. பிடிங்கள் கைதியே. யோகியாரே, உமது மர்மஜாலங்கள் ஒன்றும் நடக்காது இனிமே. வீராங்கா, ஆத்திரத்திலே துள்ளும் இளங்காளையே, என் கைகளை விடுவித்துக் கொண்டது போல் உன் பிடியிலிருந்தும் நான் தப்ப முடியும். ஆனால் கரிகாலன் இப்போது மடிந்தால் நாட்டின் இளவரசனை கொண்ட கூட்டத்தில் இருந்து நீங்கள் எவருமே தப்ப முடியாது. கரிகாலன் நாட்டுக்கு இளவரசர். பிரஜைகளே, மாண்டு போன மன்னரின் மூத்த புதல்வன் தான் தப்பி மற்றவர்களையும் தப்பி வைக்க புதுக்கதை கட்டுகிறான். முதலில் அவன் தலை துண்டிக்கப்படட்டும். இருவர்களுக்கு முன் அரண்மனையில் நடனமாட வந்த இவள் நாடாள திட்டம் தீட்டினாள். அபாண்டம், அநியாயம், துளிச்சல் அரப்பு. ஓர் நாள் இரவு இவளும் பைசாச்சியமாக அவரை தண்ணீரிலே தாழ்த்திக் கொன்றார்கள். ஆனால் அரசன் மடியவில்லை. தன் யோக பயிற்சியின் உதவி கொண்டு செத்தவன் போல் நடித்தார். அவ்வளவுதான். நீரில் மூழ்கியதும் வெகு தூரம் நீந்தி சென்று அவருக்கு தெரிந்த ஒரு ரகசிய பாதையின் வழியாக அரண்மனையை அடைந்து அரசிளங்குமரர்களையும் புருஷோத்தமர் புதல்வி கலாவதியையும் கடத்திப் போனார். கடத்திப் போன சிறிது நேரத்திற்கெல்லாம் குழந்தைகள் வசித்த கட்டிடம் தீயிலே புசுங்கிற்று. அவ்விதம் காப்பாற்றப்பட்ட குழந்தைகளில் இதோ கரிகாலன் மூத்தவன், அடுத்து பிறந்தவன் இவன் வீராங்கன். வீராங்கன் என் தம்பி, இந்த கடமை வீரன் என் உடன் பிறந்தான். வீராங்கன், ஏன் பிரமை பிடித்தவன் போல் நிற்கிறாய்? உன் உடன் பிறந்தவன் தான் அப்பா கரிகாலன். வேட்டனாய் போல் விரட்டி விரட்டி பிடித்தாயே, உன் சகோதரனைத்தான் அப்பா அது. தளபதியாரே, இவன் பேச்சு கேட்டா இந்த தயக்கம்? தேவி கட்டளை என்றும் அந்தரங்க பூஜை என்றும் அவன் செய்த துரோக வேலைகளை நீர் அறிவீரே. நம்புகிறீரா இந்த நாடோடியின் வார்த்தைகளை? யார் இவன்? எங்கிருந்து வந்தான்? என்ன இவன் பூர்வாங்கம்? வீராங்கா, அதே கேள்வியை உன் அரசியிடம் கேள். யார் இவள்? எங்கிருந்து வந்தான்? என்ன இவள் பூர்வாங்கம்? யோகியாரே, மன்னரின் குழந்தைகளை பற்றி விரிவாக பேசினேன். எங்கே மன்னர்? சரியான கேள்வி, பதில் சொல்லட்டும் என்ற சதிகாரர். எங்கே மன்னர்? யோகியாரே பேசும், எங்கே மன்னர்? ஏன் பேசுகிறான் எத்தன்? கட்டுக்கதை சொல்லிவிட்டு மெய்ப்பிக்க முடியாமல் திண்டாடுகிறான். மோசக்காரன், பொய்யன், சந்தர்ப்பவாதி, சமயோஜித பேச்சாளி, சதிகாரன். அடுக்க வேண்டாம் பெண்ணே. அரசரை இங்கே அழைக்கட்டுமா? அரசரை? அரசரை? ஆம், அரசரை. மாண்டு போனதாக நீங்கள் நினைத்த மன்னரை பாருங்கள். அகால மரணம் அடைந்ததாக கருதப்பட்ட உங்கள் அரசரை பாருங்கள். நாடோடி நடனமாதே, நீ கொண்டு விட்டதாக நினைத்து கொண்டாட்டம் போட்டாயே. அந்த கோமானை பார், நன்றாக பார். செல்வனே, அண்ணனை மறந்து விட்டாயே. அண்ணா, அண்ணா, அண்ணா! தம்பி, அப்பா! மன்னவா, புருஷோத்தமரே, உமது மகள் கலா, என் மகள். ஆனால் இப்பொழுது கரிகாலனுக்குரியவள். இந்த 20 ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்த துயரங்களை நான் அறிவேன். அதற்கு பரிகாரமாக இந்த 2 மணிகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இவர்கள் ஆட்சியிலே உங்களுக்கு மன்னர் வாழ்க!